பாக்டோ ஒருத்தனால் ஜீனை கணக்கிடலாம். நான் இன்னும் ஒரு தரமான கண்ணனை தான் கைஸ் உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். சரி, ஃபஸ்ட்டு மேட்ச்க்கு இப்போ கண்ணனுக்குலாம் வந்துடலாம். வந்தவுடனே நமக்கு என்ன ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, டவர் ப்ராப்ளம், ஓகேவா? அதனால் அந்த இடத்துல நான் ஸ்கிப் பண்ணி விட்டுருப்பேன். இங்கே ஸ்கிப் பண்ணுற அவசியமாக இருக்காது, அதனால் ஸ்கிப் பண்ணி விட்டுருப்பேன். நம்ம ஜீரோ டேமேஜில் தான் இருப்போம். யார் தபால் எடுத்துக்காதீங்கன்னா, இப்போ செகண்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் ஆயிரும். அண்டு நம்ம பீனேண்டி எடுப்போம். எடுத்து இனிமேல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரெகுலராக கண்டென்ட் உங்களுக்காக கண்டிப்பாக நான் எடுத்துகிட்டு வர ட்ரை பண்ணுறேன் கைஸ். இந்த வீட்டில் எக்கச்சக்கமான ஒர்க்கர்ஸ் இருக்கு, அதெல்லாம் தாண்டி உங்களுக்காக வீடியோ பண்ணுறோம். இனிமேல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெய்லி ஒரு ஒரு வீடியோ வந்துடும். நம்ம சேனல் நீங்கள் இப்போ தான் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான யூஸ் பண்ணி ஆளில் போட்டு வச்சுருங்க. அப்போ தான் நம்ம அப்புறம் டேஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். வருங்க கைஸ், அப்புறம் இந்த டே கண்டிப்பாக லைக் பண்ணி பார்த்துங்க. ஏன்னா அவ்வளோ கொஞ்சம் நல்லாயிருக்குன்னு சொல்லுவேன். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு போடுற வீடியோ ஒன்று ரூம் மேட்சாக இருக்கட்டும், எல்லாமே உங்களுக்கு செம்மையான ஒரு ட்ரிக்ஸெல்லாம் இருக்குது, கண்டிப்பாக உங்களுக்கு எடுத்துகிட்டு வர்றேன் கைஸ். இப்போ வண்ட ஷாட்டு விடுவேன் பாருங்கள், பின்னாடி இருக்கவங்க போடுவோம். வேற லெவல் ஷாட்டு இது, அந்த மாதிரி ஷாட்டுன்னு சொல்லுவோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் இந்த அப்படியே லூட் அடிப்பேன் இருக்கிற என்னென்ன லூட் ஏன்னு ஃபோர் வச்சுருக்கேன். சரி, அதை நமக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமேன்ட்டு போட போடுவோம். ஐயோ ஐயோ ஐயோ, நம்ம டீமாலே என்ன எனிமீனே தெரியுமேனு அந்தளவுக்கு கன்ஃபியூஷன் ஆகிடுச்சு. அப்புறம் எல்லாருமே இந்த ஃப்ரீயாக லைவ் பார்த்து குளோபல் ஸ்கின்னு அண்டு இந்த கேரக்டர் எல்லாமே கிடச்சி எடுத்திருப்பீங்க. அண்டு இதோ இந்த குளோபல் தான். அண்டு அப்படியே நீங்கள் ஸ்கிப் பண்ணி விட்ருங்க, நீங்கள் ஸ்கிப் பண்ணுங்கிற அவசியமே இல்லை. அப்படியே இந்த பிரச்சனைக்கு அடுத்த ரவுண்ட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அடுத்த ரவுண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் பண்ணுவேன் ஆக்சுவலி, பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த வேறு தெரியல அங்கேருந்து குதிச்சு நம்மளை போட்டுருவான். இப்போ நம்ம டீமால் எல்லாருமே நாக்க ஆயிடுவானுங்க. சரி, சும்மா போகிறதுக்கு அமௌண்ட் போகிறது, ஜஸ்ட் ஒரு ஃபன்னு தான் அவங்க யாரும் இங்கே பாருங்கள். இப்போ அவனும் நாக்காம பண்ணுங்க. சரி, குண்டை போடலாமேன்னு போட்டால் அவனுக்குள்ளே ஓடிடுவான். சரி, நம்ம யூகாங்க போட்டுட்டு நம்மளும் அவ்வளோ யூகாங் போட்டு தான் வருவோம் பொம்பளை. அவனை நான் கொண்டினா அங்கேருந்து குதிச்சு போடுவான் கைஸ். யூகாங்க போடுறதுக்குள்ளே அழைச்சி போட்டான், பாட்டு போட்டு விட்டான். என்ன ப்ரோ பாட்டுங்கிறீங்க அப்படின்லாம் சொல்லலாம். சாரி ஃப்ரெண்ட்ஸ், சாரி, தப்பால் எடுத்துக்காதீங்க. சரி, எப்படி நம்மளை வந்து கிளிக் பண்ணி நம்ம எடுக்கிற லூட்டெல்லாம் எடுத்துருவான்னு தெரியும். வருவான் பாருங்க, இப்போ சுட்டுட்டான், அதனால் ஸ்கில் பண்ணிட்டான். சரி, அந்த இடத்துல எதுக்கு உங்களுக்கு கஷ்டப்படுத்தணும், ஆனால் அந்த மாதிரி ஜெயிச்சிருப்பான். அடுத்த ரவுண்டு பொம்பளை போட்டால் பாருங்க, ஒன்டா வீட்டுக்கு போங்க தம்பி அப்படின்னு போட்டாப்பா. அந்த மேட்சோட தோத்துட்டோம். ஆனால் நம்ம டீமானுக்கு இருக்காங்க, ஜெயிச்சு கொடுத்துருவாங்க. இந்த ஜோக்கரை தான் வேற லெவலில் அடிப்பான். இதோ இவன் அதுக்கு மேலே இவன் ஆடுவான் பாருங்கள், பென்னியாவை போட்டு வச்சு பொம்பளைக்கு அடி விடுவான் பாருங்க. இப்போ உனக்கு வேறு இப்போ வேறு கெத்தாக முடிச்சு விட்டாப்ல யாரையும். அண்ட் இப்போ தான் பாருங்க வச்சு தூக்குறான் தம்பி. நாங்களாம் இப்போ அவன் பாருங்க எப்படிலாம் க்ளோவல் பண்ணுவேன் சொல்கிறான், க்ளோவலை போடுறான். கடைசியாக டவுன் பண்ணிட்டான். இப்போ கில் பண்ணுவோம், எப்படி க்ளோவலை போடுவோம் பாருங்க. நம்மளை வர பொறுப்புலாம் கிடையவே கிடையாதுன்னா சொல்லி ஆகணும் பாருங்க. அப்புறம் லூட் அடிச்சுருப்பான், லூட் அடிப்பான், டவுனும் அடி போடுவான் பாருங்க. உடனே டர்ரு நினச்சிட்டு க்ளோவலை போட்டு கெத்தாக இது பண்ணிட்டாங்க. அதோட இப்போ பூயா, ஓகே ஐஸ், இதோட பண்ணி மறக்காம லைக் பண்ணுங்க, லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான சொன்னோம். பாய் காய்ஸ், பாய் ஃப்ரெண்ட்ஸ்.